பொதிகை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பொதிகை செய்தி பிரிவின் மக்கள் மேடை நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்வு என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்றைக்கு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்றார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் இன்று சென்றிருந்தார். இரண்டு மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசத்திலும் தமிழ்நாடு மாநிலத்திலும் சென்று பல்வேறு நலத்திட்டங்களை இன்று துவக்கி வைத்திருக்கின்றார். பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுவதுமான ஒரு சிறப்பு செய்தி. இந்த திட்டங்களின் மூலம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி எந்த அளவிற்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும், பொருளாதாரத்தை உயர்த்தும், இந்த இரண்டு மாநிலங்களும் எப்படி வெற்றி நடை போடும், எப்படி முன்னேற்ற பாதையில் இந்த இரண்டு மாநிலங்களும் சென்றடையும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் தான் இந்த திட்டங்களில் அடங்கியிருக்கிறது. அதற்காகத்தான் பாரத பிரதமர் அவர்கள் இந்த இரண்டு இடத்திற்கும் இன்றைக்கு விஜயம் செய்து பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்காக அறிவித்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதை பற்றி பேசுவதற்காக, ஒவ்வொரு திட்டத்தையும் பற்றியும் பேசுவதற்காகத்தான் நம்முடைய மக்கள் மன்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திரு அசோத்தம்மன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தை பற்றியும் இது எந்த அளவுக்கு இந்த இரண்டு பகுதிக்கும் இரண்டு பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு பயனை அளிக்கும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கின்றோம். உங்கள் சார்பாக திரு அசோத்தம்மன் அவர்களை வரவேற்கின்றேன். வணக்கம் அசோத்தம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு புதுச்சேரிக்கு 11 மணிக்கு வந்தார். அது பிறகு கோயம்புத்தூர் கொடிசை மைதானத்திலிருந்து பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்காரு அல்லது டெடிகேட் பண்ணியிருக்காரு சொல்லலாம். இந்த வருகை அவர் பிரதமர் சொல்லியிருக்காரு. பாண்டிச்சேரியில் சொல்லும்போது சொன்னார், இந்த மண் வந்து பல புரட்சியாளர்களை உருவாக்கியது, இந்த மண்ணிலிருந்து தான் பல விடுதலைக்கான அந்த வேட்கை, இந்த மண் ஒரு சிறப்பான மண்ணுன்னு புதுவை பற்றி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழகத்தை பற்றியும் சிறப்பாக பேசியிருக்கிறார் கொடிசை மைதானத்து. இந்த வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து அவர் கூறும்பொழுது இந்த அந்த மண்ணினுடைய சிறப்பு, முக்கியமாக ஸ்பிரிச்சுவாலிட்டி. இன்னொரு விஷயம் சொன்னால், பாண்டிச்சேரியை பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பெஸ்ட்டுன்னா பிஸ்னஸில், பி ஃபார் பிஸ்னஸ், இ ஃபார் எஜுகேஷன், எஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல், டி ஃபார் டூரிசம். ஏன்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல், அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், ஸ்பிரிச்சுவல் டூரிசத்துக்கு இது ரொம்பவும் ஒரு பொருத்தமான சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா. ஏனென்று சொன்னால் உலகிலிருந்து பலரும் பாண்டிச்சேரியை நோக்கி ஆன்மீகத்திற்காக வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அங்கே உங்களுக்கு அரவிந்த் ஆசிரமமாக இருக்கட்டும், இல்லை வந்து உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த இந்த டெம்பிளாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள் அங்கே இருந்து ஆரோவில் அதெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தேன். இந்த பாண்டிச்சேரியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவித்த திட்டங்களில் மிகவும் முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், 44,000 கோடி செலவில் அந்த துறைமுகம் 44 கோடி துறைமுகம் ஒரு சிறிய அளவிலான ஒரு துறைமுகம், ஆனால் அதனுடைய பலன் என்பது மிகவும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரி மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அவர்களுக்கு அந்த துறைமுகம் என்பது மிகவும் பயனுள்ளதாக ஒரு அமையும். அதே போன்று தூத்துக்குடியில் இந்த 8 வழி சந்திப்பு சாலையை துவக்கி வைத்திருக்கிறார். 4 வழிச்சாலை 8 வழிச்சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வியாபார ரீதியான போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 வழிச்சாலை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், நீங்கள் முந்தைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது வந்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சாலைகளையும் 4 வழிச்சாலைகளாக மாற்றினார். அப்பொழுது கூட பல கேள்விகள் எழுந்தன, இந்தியாவிற்கு இவ்வளவு பெரிய சாலைகள் எல்லாம் தேவையா? ஏன்னா அப்போ எல்லாமே சிங்கிள் ரோடு தான் போயிட்டுருந்தது, மேக்ஸிமம் டூ வே, அதுக்கு நடுவில் பேரிகேட் எதுவும் இருக்காது, இட் இஸ் லைக்லி டு பி ஏ சிங்கிள் வே. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாலைகள் என்பது இந்தியாவை அடுத்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் திரு வாஜ்பாய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். அதே போன்று இப்பொழுது இந்தியாவினுடைய முன்னேற்றத்தை இரண்டு மடங்காக மாற்றுவது என்பது தான் இந்த 8 வழிச்சாலைகள் அமைப்பது நமக்கு காட்டுகிறது. ஏன்னு சொன்னால், இந்த காலத்தினுடைய தேவை, இப்போ பார்க்குறோம் 4 வழிச்சாலையே நமக்கு பத்தமானது, அந்தளவுக்கு நமக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்த பிரதமர் பேசும்பொழுது இந்த சாகர்மாலா திட்டத்தை பற்றி பேசினார். கடல் வழி போக்குவரத்து, இந்த சரக்கு போக்குவரத்து, இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த பகுதிகளையெல்லாம் இந்த கடல் போக்குவரத்தின் ஹப்பாக மாற்றுவதற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட பிறகு
உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக நமது பாரத தேசம் திகழும் என்று சொன்னால் அது மிகையாக இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்திய பெருங்கடல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அது இந்த கடல் போக்குவரத்து ரீதியில் பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அந்த இடத்தில் நாம் தொடர்ச்சியான துறைமுக கட்டமைப்புகளை ஏற்படுத்தி நம்ம ஈர்க்கும் பொழுது நம்ம நாட்டுக்கு வருகின்ற படகுகள் அதாவது கப்பல்கள்னு கிடையாது, வெளிநாடுகளுக்கு போகின்ற கப்பல்களும் நம்முடைய துறைமுகத்திலிருந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய துறைமுகத்தை அவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு, ஆமாம், நமக்கு நிதி ஆதாரங்களை கொடுத்து தான் பயன்படுத்த போகிறாங்க. மிகப்பெரிய வருவாய், நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவமும் வருவாயும் இந்த சாகர்மாலா திட்டங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும். இதில் இரண்டு முக்கியமான திட்டங்கள் இன்றைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு துறைமுகமாக இருக்கட்டும் அல்லது இந்த தூத்துக்குடி துறைமுகத்துக்கு தரப்பட்டிருக்கின்ற விஷயமாக இருக்கட்டும், அந்த விஷயத்தை பாரத பிரதமர் துவக்கி வைத்திருக்கிறார் என்பது பொருளாதார ரீதியாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாட்டுக்கு அதாவது கொடிசை மைதானம் கிட்டத்தட்ட 12,400 கோடி ரூபாய் திட்டங்களை இன்றைக்கு பாரத பிரதமர் துவக்கி வைத்தார். ஆமாம், இது எந்த அளவுக்கு இத்தனை ஆண்டுகளில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தவும் இந்த திட்டங்கள் மூலம் எப்படி இந்த பொருளாதாரம் மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிக்கல் இல்லை, மற்றதெல்லாம் சிலது அர்ப்பணிச்சிருக்காரு, பல விஷயங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம முன்னாடி பேசின விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் தொகுப்பு வீடுகள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது, அடுக்குமாடி ஸ்மார்ட் சிட்டிக்கான கட்டுப்பாட்டு மையம் அதுக்கான விஷயங்கள் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்மார்ட் சிட்டி போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு நமக்கு அதிகமாகவே நமக்கு ஸ்மார்ட் சிட்டி கிடைத்திருக்கிறது. பாரத பிரதமர் பேசும்பொழுது கூட இன்றைக்கி சொன்னார், நம்ம அர்பனைஸ்டு ஸ்டேட் இது, அதனால் இங்கே நிறைய ஸ்மார்ட் சிட்டிகள் தரப்பட்டிருக்கிறது. இது நேரடியாக மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் நம்மில் பலரும் நாம் பேசுவதை கேட்டிருப்போம், அதுவும் குறிப்பாக வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவங்கள்லாம் பேசும்போது என்ன இங்கே இந்தியாவில் சாலை வசதிகள் இல்லை, அங்கெல்லாம் அப்படி இருக்கும், இங்கே இப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் கண்ட கனவு நினைவாக கொண்டிருப்பதை நம் தலைமுறையில் நாமே கண்முன்னே காணுகிறோம். நம்முடைய அடுத்த தலைமுறை என்பது இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேறிய தேசமாக இருக்கும் என்பதை நம்மால் கண்முன்னே காண முடிகிறது. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களாக இருக்கட்டும், புல்லட் ட்ரெயின் வரப்போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை சாலை கட்டமைப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே நம் கண்முன்னே நம் தேசம் முன்னேறி கொண்டிருப்பதை நமக்கு காட்டுகிறது. இதில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் இப்பொழுது இருக்கின்ற நேரத்தில் ரொம்பவும் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய சக்தியை பயன்படுத்தி மின் உற்பத்தி. இதுவரை இந்த NLC நிர்வாகம் அனல் மின் நிலையங்கள் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கின்ற ஒரு விஷயத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருந்தது. சமீப வருடங்களுக்கு முன்பு தான் NLC சூரிய மின்சார உற்பத்தியை மத்திய அரசாங்கத்தினுடைய ஆலோசனைப்படி துவக்கியது. அதில் என்ன ஒரு முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரெனியூவபிள் எனர்ஜி, நாம் ஒரு இயற்கை கனிம வளங்களை எடுத்து அதை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பது அல்ல, சூரிய ஒளியின் மூலமாக தயாரிக்கப்படுகின்ற மின்சாரம் நமக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி, சுற்றுச்சூழலை எந்த விதத்திலும் பாதிக்காத ஒரு மின்சாரம். என்றைக்குமே குறையாது. அது ரொம்ப காசு, டெய்லி வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கும், அதில் உற்பத்தி செலவு இருக்கிறது இருக்கு, ஆனால் இந்த மூலதனம் இப்போ மூலதன செலவு இல்லை, செலவில்லை, உற்பத்தி செலவு இருக்கு, ஏன்னா அந்த மூலதனத்தில் செலவில்லாதனால உற்பத்தியில் கொஞ்சம் செலவு அதிகமாகுது. ஆனால் இந்த விஷயங்களை இப்போ கிட்டத்தட்ட 2,700 ஏக்கர் பரப்பளவில் இன்றைக்கு திட்டங்களை தொடக்கி வைத்து போயிருக்கிறார், அர்ப்பணித்திருக்கிறார். அந்த 2,700 ஏக்கர் அளவிலான நெய்வேலி, தூத்துக்குடி, இன்னும் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சூரிய மின் அமைப்புகளை நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார். நெய்வேலியில் பார்த்திங்கன்னா ஒரு மின் நிலையம் தனியாக துவக்கப்பட்டிருக்கிறது, 60% தேவையை இன்றைக்கு துவக்கப்பட்ட அமைப்புகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் போன்ற எரிபொருள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய விலையேற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் பல இடங்களிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த மின்சாரத்திற்கு, அதாவது சூரிய ஒளி மின்சாரம் போன்றவற்றிற்கு அரசாங்கம் அதை ஊக்குவிப்பது என்பது நாம் மிகவும் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சார கட்டமைப்பை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மின்சாரங்கள் மூலமாக ஓடக்கூடிய வாகனங்களை அரசாங்கங்கள் ஊக்குவித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம். நம்ம இப்போ சமீபத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கல், மத்திய மாநில அரசு அதிகாரிகள் கூட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பயன்படுத்தணுன்ற மாதிரி அமைச்சர் தெரிவிச்சிருந்தார். இப்போ அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வரிச்சலுகைகள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இதற்கு பின்பு இருக்கின்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு காரணம். ஏன்னு சொன்னால் இந்த பெட்ரோல் என்பது நம்முடைய பாரத தேசத்தில் கிடைக்கின்ற ஒரு பொருள் இல்லை.
நாம் வந்து அதை வாங்கிதான் ஆண்டாண்டு காலமாக நூறாண்டு காலமாக அதற்கும் மேலாகவே நம்ம வெளியிலிருந்து தான் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஆத்ம நிர்மாண் பாரத் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். சுயசார்பு பாரதம், இந்தியாவிற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் அத்தனையும் இந்தியாவிலேயே தயார் செய்யப்பட வேண்டும். தன்னிறைவு பெற்ற ஒரு தேசமாக பாரத தேசம் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி தான் ஆக வேண்டும், இறக்குமதியை நாம் குறைத்து கொண்டே வர வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை நம்ம வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் அதனால் தான் நம்மை மிகவும் நம்பிக்கைக்குரிய தேசமாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் வந்து இந்த தடுப்பூசியை உலகம் பூரா கொரோனா தடுப்பூசியை அணிச்சத விஷயமா இருக்கட்டும், அதற்கு முன்பு ஹைட்ராக்சி குளோரோகுயினை கொடுத்ததாக இருக்கட்டும், பல நாடுகளும் பாரதத்தை ஒரு குருவாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம நம்முடைய வளத்தினால் கிடைக்கக்கூடிய விஷயங்களினுடைய பயன்பாட்டை அதிகரித்துவிட்டு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பெட்ரோல் போன்றவனுடைய தேவையை குறைக்க வேண்டிய ஒரு விஷயம் நல்ல விஷயமாக ஒரு பாசிட்டிவ் விஷயம். அப்போதான் நம்ம வந்து ஆத்ம நிர்மாண் பாரத் என்கின்ற சுயசார்பு பாரதம் என்கின்ற உயரிய லட்சியத்தை அடைய முடியும். இல்லை, நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம், இப்போ இந்த திட்டங்கள் மட்டுமல்ல பாரத பிரதமர் அவர்கள் இந்த யோகா, இதுக்கு முன்னே யோகா வந்து இந்தியா முழுவதுமாக நல்லா செஞ்சுட்டு தான் இருந்தாங்க, ஆனால் உலகம் முழுவதும் அங்கே இங்கே தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இதை ஒருங்கிணைத்து இதை ஒழுங்குபடுத்தி இந்த யோகாவே வந்து நம்முடைய கிஃப்ட் மாதிரி உலக நாடுகளுக்கு கொடுத்தப்போ அந்த ஹெல்த்து ஆஸ்பெக்டில் வந்து பிரதம மந்திரி வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப கவனம் செலுத்துறாரு. அது மட்டுமல்ல, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த தன்னிறைவு திட்டங்களும் கூட வெறும் திட்டங்களாக மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் இல்லாமல் உடல்நலத்தை கெடுக்காமல் அதே நேரத்தில் மற்ற நாடுகளை நம்பி இருக்கின்ற சூழலை குறைத்து ஒரு தன்னிறைவு பெற்றமா, இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு இன்டர் ரிலேட்டடு. இது கண்டிப்பாக இப்போ உலக நாடுகள் பலவும் கொரோனாவால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இந்தியாவை பொறுத்தவரை பாதிப்பு கம்மி. அதுக்கு வந்து நம்முடைய அரசாங்கம் எடுத்த முன்னெடுப்புகள் ஒரு மிக முக்கிய காரணம் என்றாலும் கூட மக்கள் தொகை இவ்வளவு இருந்தும் 135 ரொம்ப கம்மி, மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது ரொம்ப கம்மி. அதுக்கு அரசாங்கம் எடுத்த முன்னெடுப்புகள் ஒரு மிக முக்கிய காரணம் என்றாலும் கூட நம்முடைய ஜீனிலேயே இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பதும் நுரையீரலினுடைய பலம் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதற்கு காரணம் யோகா. கண்டிப்பா நாம ஒன்னு யோகா செஞ்சிருப்போம், இல்லைனா நம்முடைய முன்னோர்கள் யோகா செய்திருப்பாரு. அது ஜெனட்டிக்கலா நமக்கு இருந்ததுனால இந்த நோய் இவ்வளவு பெரிய ஒரு பெருந்தொற்றிலிருந்து பாரத தேசம் எழுந்து நின்றதற்கு காரணம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். அப்போதான் நீங்க சொன்ன விஷயம் எனக்கு இதுல தான் நான் ரிலேட் பண்றேன். ஐநா சபையிலேயே ஒரு தினத்தை ஒரு யோகா தினமாக அறிவிக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பை பாரத பிரதமர் கலந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு முன்னெடுத்து இன்றைக்கு வந்து யோகா என்பது மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. பாரதம் தந்த ஒரு மிகப்பெரிய கொடையாக மக்கள் இதை பார்க்கிறார்கள். இப்போது நம்ம இந்த மறுபடியும் அந்த ஆத்ம நிர்மாண் பாரத் விஷயத்திற்கு வருவோம். அப்போ என்ன நமக்கு தேசத்தினுடைய தேவை என்னவாக இருக்கிறது? வெளிநாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய பெட்ரோலினுடைய பயன்பாட்டை நாம் குறைக்க வேண்டும். அப்போது அதனுடைய விலையை சற்று ஏற்றுவதிலும் தவறில்லை. ஆனால் மாற்றுமுறை எரிசக்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நோக்கி மக்கள் செல்ல வேண்டும். ஆல்டர்னேட்டிவ். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வருது, ஒரு எலக்ட்ரிக் பைக் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் போட்டால் 100 கிலோமீட்டர் போகும்னு சொல்கிறாங்க, கார் 400 கிலோமீட்டர் போகும்னு சொல்கிறாங்க. அப்போது கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்பொழுது மக்களுக்கு அதை விட இது வந்து உங்களுக்கு விலை குறைவானதாக இருக்கும். எல்லோரும் பொது போக்குவரத்தை நோக்கி போவதற்குமான வாய்ப்பும் வருகிறது. ஒரு நபர் இருப்போம், ஒரே நபர் பார்த்தீங்கன்னா காரை பயன்படுத்துவோம், ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் பயன்படுத்துவோம். நமக்கு பொது போக்குவரத்து நல்ல டீசெண்டாக மெட்ரோ இருக்குது, மெட்ரோ மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரசாங்கம் தந்திருக்கிறது. அப்போ பொது போக்குவரத்தை நோக்கியும் மக்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சூரிய மின் உற்பத்தியை பொறுத்தவரை உலக தேசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நமது பாரத தேசம் திகழ்கிறது. அதற்கு இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்ற இந்த மிகப்பெரிய சூரிய மின்சார திட்டம் ஒரு சாட்சி. அப்புறம் பாரத பிரதமர் பேசும்பொழுது சொன்னார், இந்தியாவின் தொழில் வளர்ச்சியில் தமிழகத்துக்கு பெரும் பங்கு இருக்கிறது, தமிழகத்தினுடைய பங்கு மிகப்பெரியதுன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, அதை பார்க்குறீங்க? ஆமாம், என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பேசும்பொழுது வவுசியை உதாரணமாக காட்டி பேசினார். வவு சிதம்பரம் பிள்ளை என்பவர் உங்களுக்கு வந்து வெள்ளைக்காரனுடைய காலத்திலேயே அவர்களை எதிர்த்து சுதேசி கப்பலை விட்ட ஒரு மாபெரும் மனிதர். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி தமிழகம். இந்த தமிழகம் என்றைக்குமே உழைப்பிற்கும் உற்பத்திக்கும் பெயர் போன ஒரு மண். அதனால தான் பாரத பிரதமர் இன்றைக்கு பேசும்பொழுது அதை ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஏன்னு சொன்னால், இன்றைக்குமே உங்களுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து மத்திய
பங்களிப்பு மத்திய அரசிற்கு மாநிலம் தருகின்ற பங்களிப்பாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய ஒரு பங்கெடுப்பு என்பது மிகவும் சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல இங்கே ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ஹப்பு. கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் ஹப்பு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் அந்த இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்குது. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த தனக்கென்று ஒரு தனி தத்துவத்தையும் தன் அடையாளத்தை வைத்திருக்கிறது, ஒரு தனக்கென்று ஒரு உற்பத்தி பொருளை வைத்திருக்கிறது. இப்போ எங்கள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விழுப்புரம் மாவட்டங்கள் எல்லாம் கரும்பு விளைச்சல் அதிகமாக இருக்கிறது. கடலூர் மாவட்டம் முழுவதும் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு உலகம் முழுவதும் ஏற்றுமதியாக இருக்கு. திருப்பூர் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக மண் என்பது திரு பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு உற்பத்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக மற்ற மாநிலங்களுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு தந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு நாம் ஏற்கனவே பேசியது போல வெளிநாடுகளுக்கு நம்முடைய பொருட்கள் செல்லும் பொழுது அது பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை தரும். அந்த விதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய பங்களிப்பு என்பது நீங்கள் ஈவன் நம்முடைய பக்கத்து மாநிலமான கேரளாவினுடைய காய்கறி தேவையை நாம் தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பல மாநிலங்களினுடைய மின்சார தேவையை நெய்வேலியில் இருக்கின்ற என்எல்சி தான் பூர்த்தி செய்தது. அதுதான் இப்போ இன்றைக்கி இந்த ரெண்டாவது யூனிட் ஓப்பன் பண்ணப்போ கூட அது வெறும் தமிழகத்திற்கு மட்டுமான ஒரு திட்டமாக இல்லை, நான்கு மாநிலங்கள். ஆமாம், என்றைக்குமே தெற்கு மாநிலம் வந்து இந்த தென்னிந்தியா பகுதியில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்களும் அனைத்து மாநிலங்களும் இந்த என்எல்சி திட்டத்தினால் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம பாரத பிரதமருக்கு வந்து கண்டிப்பாக வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு திட்டம் துவங்கப்படுதுன்னா பெரும்பாலும் அந்த மாநிலத்துக்கு தான் அது பயன்படும். ஆனால் அடுத்த பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் வந்து இதில் ஒரு விஷயம் நம்ம பாசிட்டிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. இது சரியான்றதை நீங்கள் தான் சொல்லணும். இப்போ மாநிலத்துக்கு மாநிலம் பிரச்சனைகள் வருகிறது, நீர் பங்கீடு இதில் மாநில பிரச்சனைகள் வரும். இது மாதிரி திட்டங்கள் மூலம் இப்போ தமிழகத்தினுடைய முக்கியத்துவம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, தமிழகத்திலிருந்து கரண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி அந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த முக்கியத்துவம் தமிழகத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இதில் ஏற்படுது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் அனைவரும் ஒரே தேசம், சகோதரர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அரசியல் காரணங்களுக்காக ஒரு சிலரால் ஏற்படுத்தப்பட்டது தானே ஒழிய நாம் இயல்பாகவே சகோதரர்கள் என்பதும் இமயமலையிலிருந்து குமரி வரை இங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் ஒரே சொந்தம் சகோதரர் என்பதிலும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை தான் முன்னெடுத்து பாரத பிரதமர் அதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருவரோடு பலனடையக்கூடிய விதத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நீங்கள் நதிநீர் பிரச்சனைகள்லாம் இப்போ தீர்க்கப்பட்டு விட்டது. காவிரி நதிநீர் ஆலயம் அமைக்கப்பட்டு விட்டது. நமக்கு உரிய பங்கீடு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொன்னது போன்று அருமையாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பாரத பிரதமர் பேசும்பொழுது மற்ற கர்நாடகா, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற அண்டை மாநிலங்கள் கூட, ஆம் தமிழகத்திலிருந்து நமக்கு எவ்வளோ பெரிய பங்களிப்பு கிடைத்திருக்கிறது, நம் வீட்டில் விளக்கு எரிகிறது என்று சொன்னால் அது தமிழகத்திலிருந்து வருகிறது என்கின்ற ஒரு புரிதலை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் இங்கே நிலவுகிறது. ஸோ அப்போ தமிழகத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இரண்டு மாநிலங்களுக்கான அந்த அந்த நல்லுறவு மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி தான் நினச்சது நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு புதுச்சேரியில் வந்து பல்வேறு திட்டங்கள், அதாவது மகளிருக்கான அந்த படுக்கை வசதி கொண்ட ஹாஸ்டல் நீங்கள் இன்னாகிரேட் பண்ணுங்க. ஜிப்மரில் ரொம்ப அந்த பிளட் பேங்க் ஒரு நவீனமயமாக்கப்பட்டது, அதற்கு காரைக்கால் புதிதாக ஒரு மருத்துவமனை ஜிப்மர் மருத்துவமனை அதற்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. ரெண்டாவது வந்து அந்த இது காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினத்திற்கான அந்த இது எந்த அளவுக்கு மேலும் இந்த யூனியன் பிரதேசத்தை வலுப்படுத்தும், அல்லது வியாபார ரீதியாக மட்டுமல்ல மற்ற மாநிலங்களுக்கான அந்த உறவு எப்படி வலுப்படுத்தப்படும் நினைக்கிறேன். இந்த காரைக்கால் பகுதியில் ஒரு ஜிப்மர் மருத்துவமனை அமைய வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஏன்னு சொன்னால் பாண்டிச்சேரி என்பது மட்டும்தான் நம்முடைய கண்ணுக்கு தெரியும். பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் இருக்குது, மாஹே இருக்குது, ஏனாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியற்ற பகுதிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் தான் ஓட்டு போட்டு அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் முதற்கொண்டவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த யூனியன் பிரதேசத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அனைத்து விஷயங்களும் அனைத்து வசதிகளும் ஒரு மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், இல்லை இன்ன பிற திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே பாண்டிச்சேரிக்குள்ள தான், பாண்டிச்சேரிக்கு தான் போகுது, கேப் போகுது, எங்களுக்கெல்லாம் போகலை அப்படிங்கிறது அந்த மக்களினுடைய நீண்ட நாள் இயக்கம் மற்றும் கோரிக்கை. அது வந்து இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காரைக்கால் பகுதியில் ஒரு ஜிப்மர் மருத்துவமனை என்பது வந்திருக்கிறது. இந்த பாண்டிச்சேரி ஜிப்மரை பொறுத்தவரை அது வெறும் பாண்டிச்சேரி மக்களுக்கு மட்டும்தான் பலனடிக்கிறதா என்று சொன்னால், நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவன், இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம், எங்களுடைய பகுதியில்
பகுதிகளில் உள்ள மக்கள் அனைவருக்குமே ஒரு அவசர கால மருத்துவமனை என்று சொன்னால் அது நீண்ட காலமாக ஜிப்மர் மருத்துவமனை. அது வந்து சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 3-4 மாவட்டங்களுக்கு, தமிழகத்தை சார்ந்த மாவட்டங்களுக்கு அது பலனை அளித்து கொண்டிருக்கிறது. இப்போ மதுரையில் நமக்கு எய்ம்ஸ் வரப்போகுது. எய்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் ஜிப்மரை போன்ற, ஜிப்மரை விட கொஞ்சம் அதிகமான ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை எய்ம்ஸ் தரும் என்பதில் மாற்றுகிறது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டிச்சேரி எக்ஸிஸ்டிங் ஜிப்மர் எப்படி ஒரு தமிழகத்தில் இருக்கிற 3 அல்லது 4 மாவட்டங்களுக்கு கேட்டர் பண்ணுதோ அவங்க நீட்ஸை, அப்போ காரைக்காலில் இந்த ஜிப்மர் அமையுமானால் அது முடி கண்டிப்பாக நாகப்பட்டினம் இந்த சுற்றி இருக்கின்ற மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கண்டிப்பாக அது பலன் கொடுக்கக்கூடியதாக அமையும். பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அந்த காரைக்காலை சுற்றி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் பலவற்றிற்கும் அது பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும். அப்போ கண்டிப்பாக வந்து அது ஒரு ஒரு மருத்துவமனையாக மட்டும் பார்க்காம அது ஒரு வாழ்வாதாரம். ஆமாம், அதை சுற்றி பல டெவலப்மெண்ட்ஸ் பல. ஏன்னா ஜிப்மருடைய சிறப்பம்சம் என்பது அவசர கால ஒரு மருத்துவம் என்பது ஜிப்மருடைய சிறப்பம்சம். நார்மலாக போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்றதை விட ஒரு எமர்ஜென்சி விஷயம், ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் அப்படின்றதில் ஜிப்மரும் ஜிப்மர் மருத்துவர்களும் ஒரு புகழ்பெற்றவர்கள். அந்த ரீதியில் பார்க்கும்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல் காரைக்காலில் வருகின்ற ஜிப்மர் மருத்துவமனை என்பது சுற்றி இருக்கின்ற மாவட்டங்களுக்கும் பலனை அளிக்கக்கூடியதாகவே அமையும். அது வெறும் மருத்துவ பலனி மட்டுமல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய உப தொழில்கள் வளரும். அப்போ அது பொருளாதாரம் வளர்ச்சி, கண்டிப்பாக பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். இப்போ பாரத பிரதமர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இந்த காரைக்கால் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலை இந்த 3 மதங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும், அந்த 3 மதங்கள் வழிபாடு தலங்களை இணைக்கின்ற ஒரு பாலமாக அது எப்படி பார்க்குற, அது எந்த அளவுக்கு அது கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. அது உங்களுடைய கருத்து எப்படி? இல்லை, அதாவது நம்முடைய பாரத தேசம் என்பது பலவிதமான கலாச்சாரங்கள், பல மதங்கள் இங்கே இருக்கின்றது, இந்திய தர்மம் என்று இருக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறது. இப்போது பாரத பிரதமர் என்பவர் ஒரு அனைவருக்குமான ஒரு பிரதமராக இருக்கின்ற போது ஒரு திட்டம் ஒரு சாலை திட்டம், மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் இது மாதிரி வந்து அனைத்து மதங்களும் இதில் ஒன்று சேர்கிறது என்று ஒருமைப்பாட்டை தொடர்பு படுத்தி பேசும்பொழுது நம்முடைய இந்திய பிரஜைகளுக்கு ஒருமைப்பாட்டின் மீது இருக்கின்ற ஒரு பெருமிதமும், இந்திய தேசத்தின் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கையும், இந்த மதங்களுக்குள் இருக்கின்ற ஒரு நல் உணர்வும் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ரீதியில் அவர் பேசிய விஷயம் வந்து ஒரு இந்திய பிரஜையாக நாம் எல்லாம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது ஒவ்வொரு திட்டமும் வெறும் திட்டமாக இல்லாமல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த திட்டத்திற்கு பின்னால் பல சூட்சுமங்களை வச்சு தான் அந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது மத நல்லிணக்கம், பொருளாதார வளர்ச்சி, சுயசார்பின் அது தன்னிறைவு, மற்ற நாடுகளை எதிர்பார்க்காத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும், இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கிறதுன்ற மாதிரி நம்ம. ஆமாம், அதை வந்து பாரத பிரதமர் பேசும்போது இன்றைக்கி ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார். இந்த சாகர்மாலா திட்டமாக இருக்கட்டும், ஏன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்பு வந்த ஃபார்மர்ஸ் பில் கூட சுயசார்பு பாரதத்தின் ஒரு அடிப்படை தான். சுயசார்பு பாரதத்தின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வந்த ஒரு சட்டம் தான் ஃபார்மர்ஸ் பில். அப்போது இந்த சுயசார்பு பாரதம் அப்படிங்கிற ஒரு கோஷம் இருக்கிறது அல்லவா, அந்த ஒரு லட்சியம் இருக்குது அல்லவா, இந்த லட்சியம் வந்து நம்முடைய ஒவ்வொரு அடிமட்ட இந்திய தொண்டனுக்கும் சென்று சேர வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் இந்த சுயசார்பு பாரதம் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மட்டும் செயல்படுத்துகின்ற ஒரு விஷயம்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மிடமிருந்து இந்த சுயசார்பு பாரதம் நாம் தொடங்க வேண்டும். தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இதில் பங்கு இருக்கிறது. எப்படி பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், பாரத பிரதமர் பல இடங்கள் அதை சொல்லியிருக்கார், மோடிஜி பல இடங்களில் சொல்லியிருக்கார். அதாவது நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களில் எதெல்லாம் அந்நிய நாட்டிலிருந்து உற்பத்தியாகி நமக்கு வருகிறது என்கின்ற புரிதல் நமக்கு இருக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ஷாம்பு பேஸ்ட்டு இதில் கூட நம்முடைய பகுதிகளில் ஒரு மகளிர் சுய உதவிக்குழுலேருந்து ஒரு ஷாம்பு தயாரிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு மூலிகை சோப்புன்னு தயாரிச்சிருப்பாங்க. அதை வாங்குவதிலிருந்து நாம் சுயசார்பு பாரதத்திற்கான நம்முடைய பங்களிப்பை தொடங்க வேண்டும். அப்போது பாரத தேசம் என்பது என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய தேசம், நம்முடைய தொழில் முனைவோர்கள், நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய கார்ப்பரேட், லோக்கல் கார்ப்பரேட்ஸ், அதான் வோக்கல் ஃபார் லோக்கல், ஒரு லோக்கலுக்காக குரல் கொடுப்போம். சுதேசி, அதாவது தன்னிறைவு, தன் மக்கள், வி ஃபார் இந்தியா, அதாவது இந்தியா நமது, நாம் தான் இந்தியா. அப்போ இந்தியாவை நாம் உருவாக்கணும், மற்றவர்களை கையை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா அது ஒரு கட்டத்தில் வந்து அவங்க நம்மளை கைவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம், அல்லது சில நேரத்தில் அவங்க வெவ்வேறு காரணங்களுக்காக நம்ம அவங்களை எதிர்பார்க்கும்பொழுது நம்ம அங்கே பின்தங்க வேண்டிய சூழல் இருக்கும். இதுதான் பிரதமர் நினச்சிக்க. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கலாம், ஏன்னா பாரத பிரதமரோட ஒவ்வொரு திட்டமும் வந்து முத்தாய்ப்பு. இந்தியா ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன்,
கார்ப்பரேட், அதாவது இந்தியன் கார்ப்பரேட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமாக, அதுவும் நம்ம தமிழ் மண்ணிலிருந்து இருக்கிறோம். அதாவது கிழக்கிந்திய கம்பெனி என்கின்ற வெள்ளை கார்ப்பரேட்டை எதிர்த்து வாவுசி ஆரம்பித்த இந்திய கார்ப்பரேட் தான் சுதேசி இயக்கம். அதைத்தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். சார், இப்போ நம்மளுக்கு நேரம் பேசிகிட்டே இருக்கலாம், ஏன்னா பாரத பிரதமருடைய ஒவ்வொரு திட்டமும் வந்து நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கலாம், ஒரு திட்டத்துக்கே தனியாக பேசலாம், நேரம் என்பது ஒன்று இருக்கிறது. அதனால் நம்ம அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி வந்திருக்கும். நீங்கள் கடைசியாக முத்தாய்ப்பாக ரெண்டு வரியில் இந்த திட்டங்கள் இன்றைக்கு இப்படி செயல்பட்டுருக்கு எல்லோருக்கும் தெரியும், மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இளைஞர்களுக்கு? அதாவது பாரத பிரதமர், நான் மறுபடியும் அதான் சொல்ல வரேன், பாரத பிரதமர் இந்த ஆத்ம நிர்மாண் பாரத், சுயசார்பு பாரதம் அறிவித்ததிலிருந்து அதற்கான முன்னெடுப்புகள் ஒன்றையும் மோடிஜி அறிவித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பார்வைப்படி பார்த்தோன்னு சொன்னால், ஆத்ம நிர்மாண் பாரத் அறிவித்ததுக்கு பிறகு அரசாங்கம் செய்கின்ற பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு சில விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஆத்ம நிர்மாண் பாரத் என்கின்ற லட்சியத்தை அடைவதற்கான நோக்கத்தோடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, இதற்கான பங்களிப்பு, இதற்கான தேவை, நாம் இதை பற்றி சிந்திப்பதிலிருந்து, நாம் இதற்கு முன்னெடுப்பு எடுப்பதிலிருந்து இது தொடங்குகிறது. அனைவரும் சேருவோம், இந்தியாவை உலகின் குருவாக ஒரு வல்லரசாக மாற்றுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல சிந்தனை. அதாவது வெறும் பிரதமருடைய வேலை மாத்திரம் இல்லை, இது நம்முடைய வேலை, அனைவரும் உங்களுடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சது, உங்கள் பணிகளுக்கு இடையே மிக அருமையாக இந்த திட்டங்களை வந்து மக்களுக்கு புரியும் மாதிரி, இது எதற்காக வருகிறது என்பதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் மக்களுக்கு எடுத்து வச்சுங்க. அதற்காக பொதிகையினுடைய செய்திப் பிரிவின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அர்த்தமான கேள்விகளை கேட்டீங்க, பயனுள்ள பொழுதாக மாற்றினீங்க, ரொம்ப நன்றி. நேர்களே, இதுவரை மக்கள் மேடை நிகழ்ச்சியில் பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் குறித்து விவாதித்தோம். அது தன்னிறைவான பாரதம், வளர்ச்சி பணியில் பாரதம், இப்போ ஒவ்வொரு திட்டமும் பாரத பிரதமருடைய கனவு மட்டுமல்ல, அது நாமும் சேர்ந்து தான் கை கொடுத்து இந்த இந்தியாவை ஒரு தன்னிறைவு பாரதமாக மாற்ற வேண்டும் என்கின்ற கருத்தை இங்கே நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். மீண்டும் ஒரு மக்கள் மீடிய நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களையெல்லாம் சந்திப்பதிலே நான் மீண்டும் சந்திப்பேன். அதுவரையில் உங்களிலிருந்து விடைபெற்று விடைபெற்று விடுகிறேன். நன்றி, வணக்கம்.